கிளாரிட்டி இது இல்லை. ஐ திங்க் இப்போ ஓகேவா இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். யப், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் சேம் டைம் ஸோ எக்ஸைட்டட். இன்னும் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு பர்த்டே வரும். எல்லா வருஷமுமே பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. இன்னொருவரோட பர்த்டே அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் அந்த படங்களோட அப்டேட்ஸு அஃபிஷியலாக ஒன்று பெருசாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் இப்போது 18ஆம் தேதி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமன் டிபி அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்டிங்காக எப்போவுமே போகும். அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். அண்டு நான் இப்போது ரைடில் இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ டே ஒன் நம்ம நார்த் ஈஸ்டோட ரைட் டே ஒன் வீடியோன்னு எத்தனை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதில் சில கமெண்ட்ஸ் லைக் மைக் இஷ்யூ அது இது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, நம்ம எப்போவுமே ரெகுலராக போடுற இந்த ஒரு தளபதி அவர்களோட அப்டேட்டுக்குனே ஒரு தனியாக கூட்டம் இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரைடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமா எந்த அப்டேட்டுமே போடலை அப்படின்னா நல்லா இருக்காது இல்லை. ஸோ அதனால் டே டைமில் இந்த மாதிரி நான் இப்போது டே 2 வ்ளாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டே 2 வ்ளாக் எடிட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இன்றைக்கி போட மாட்டேன், நாளைக்கு நான் டே 2 போட்டுடுறேன். காலையில் செக் பண்ணி பார்த்துருங்க நாளைக்கு. அண்ட் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ ஒன்று லியோ. ஸோ லியோ படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் செம்ம பரபரப்பாக போய்கொண்டே இருக்கிறது. அண்ட் இந்த ஷூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சாங் அப்படின்னு ஒரு விஷயமும் ஷூட் பண்ணுறாங்க 2000 டான்சர்ஸ் கிட்ட. ஸோ அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்களோட ஒரு கேமியோ ரோலும் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல இது ஒரு கமர்ஷியல் படமாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஷ்மீரில் நம்ம தளபதி அவர்களோட அந்த லியோ ஷூட்டில் அவரோட ஹேர் ஸ்டைலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் பார்த்து ஒரு செம்ம ஃபைரியான ஒரு கேரக்டராக இருக்கார், வேற லெவலில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தளபதி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் கொண்டு வரார் இந்த லியோ அப்படின்னு ஒரு படத்து மூலியமாக. கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தளபதி படங்களில் வரது விட அதிகமாகவே கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும், தட்ஸ் ஃபார் ஷுர். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போது நம்ம தளபதி அவர்களை பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோ படம்ன்றது அந்த எல்சியு லோகேஷ் அவர்களோட அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோவோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது சர்க்குலேட்டும் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சாங் ஆர் மேபி ஒரு தீம் மியூசிக் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு பர்த்டே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே லோகேஷ் அவர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜோ தளபதி கூட இருக்கிற மாதிரி ஒரு இமேஜோ போட்டு திஸ் இஸ் மை சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாங்கன்னா ஃபேன்ஸ் சீரியஸ்லி காண்டாயிடுவாங்க. ஏன்னா லியோ படத்தோட ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எல்லா ஃபேன்ஸ் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. சரி ஒரு பக்கம் லியோ, ரெண்டாவது சந்தோஷம் செலப்ரேஷன் அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்களோட அந்த தளபதி 68. ஸோ தளபதி 68க்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. பட் ஆனால் பர்த்டே அன்றைக்கி ஏதாவது அவங்க டீம் செஞ்சு தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 68க்கான பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து இருந்தால் அது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வீடியோவாக பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட பர்த்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இது இதுவாக அப்டேட்டாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது அப்லோட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் பர்த்டே அன்னைக்கு டபுள் ட்ரீட் நமக்கு இருக்க போகுது அப்படின்றது மட்டும் 100% தெரிஞ்சிருக்கு. லியோ அண்ட் தளபதி 68. ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க, மங்காத்தாக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவரும் சரி ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி ப்ராப்பராக அந்த அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா மனுஷங்களை உட்கார வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நான் யோசித்தேன் இந்த வீடியோ நம்ம பண்ணணுமா, நம்ம ரைடில் இருக்குமே இது செட் ஆகுமா, ஏன்னா ரைடு வீடியோஸ்க்கு எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி மூவி அப்டேட்ஸும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது அந்த விஷயத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லை, அந்த ரீசனுக்காக தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சியும் நம்ம ட்ராவலிங் மறுபடியும் ரைடு பண்ணுறோம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த பைக் ஓட்டுறது பார்த்திங்கன்னா அந்த பேஸ் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பராக செட் ஆகணும். கொஞ்சம் டயர்டாகுது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன மிஸ் பண்ணிங்கன்னோ அதை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சப்போர்ட். அது ஒரே ஒரு விஷயந்தான் என்னை இன்னும் நிறைய ரைட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் டிவியில் உட்காந்து ஜாலியாக வீட்டில் உட்காந்து டிவி போட்டு
ஜாலியாக பாருங்கள். எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். வ்ளாக்ஸ் எல்லாமே, ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே டே ஒன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃபியூ இஷ்யூஸ் இருந்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீடியோ, அந்த மைக் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த அப்டேட் கைஸ். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். பட் நம்ம தளபதி பர்த்டே எனக்கு அந்த அப்டேட் வர டைமில் நான் எந்த இடத்துல இருப்பேன்னு தெரியல, சிக்னல் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியல. ஹோப்ஃபுல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சிக்னல் இருக்கிற ஒரு இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நிறைய விடுசும் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் எட்ட சொன்ன தங்க தளபதி.